ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்டி பிபிள்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாம்னா, சத்ரி. நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சத்ரி எப்படி பண்ணோம், என்ன சைஸில் பண்ணோன்னு கேட்டிருந்தாரு. அவருக்கான வீடியோ நம்ம சத்ரி பார்க்கலாம் வாங்க. மேலே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. சத்ரி வந்து 3x3 அடி சைஸில் இருக்கணும். எல்லா கார்னருமே 3 அடி சைஸ் இருக்கணும். இந்த மாதிரி வந்து பவுண்டு வந்து பவுண்டோடு சேர்த்து அடித்தா கொஞ்சம் புறாங்க காய்ச்சல் போடுறது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இல்லைனா மேலே காலை கட்டி போடுற மாதிரி இருக்கும். பவுண்டோடு போட்டோம்னா ஒரு 10 புறா கூட போடலாம் காய்ச்சல். 10 ஒரு 15 புறா வரைக்கும் கூட இதில் காய்ச்சல் போடலாம். இதில் நீங்கள் தண்ணி வச்சுட்டு மார்னிங் போட்டுட்டு ஆஃப்டர்நூன் போல் கூட இறக்கலாம். சேஃப்டியாகவும் இருக்கும். காக்காவுக்கு அதுவுமே பிரச்சனை இல்லாமல் அடிக்காமல் கொள்ளாமல் புறாங்க மிரளாமல் கொஞ்சம் இருக்கும். அதில் இந்த மாதிரி பவுண்டோடு அடிக்கிறது நல்லது. அப்படி இல்லை, இந்த மாதிரி அடிக்க முடியலன்னா சத்திரி மேலே கூட காலை கட்டி போடலாம். இந்த சத்திரிலேயே சின்ன இந்த மாதிரி நெட்லேயே கூட சின்ன பவுண்ட் மாதிரி அடிச்சு ஒரு 4 புறா 5 புறா போடுற மாதிரி கூட போடலாம். ஆனால் வந்து மினிமம் வந்து 3 ஃபீட் இருக்கணும். இது இப்போ நம்ம சென்னை கண்டிஷனில் இப்படி தான் இருப்போம். பெங்களூரில் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. பெங்களூர் சைட்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி தான் வச்சுருப்போம். 3 அடி இல்லை 4 அடி சைஸ் தான் சத்திரி வச்சுருப்போம். மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் 3 அடி தான் இருக்கும். 3x3 எல்லா காரணமும் 3 அடி காரணம் இதில் தான் சைஸில் தான் இருக்கணும். ஹைட்டு வந்து நம்மளுடைய பில்டிங்கு பக்கத்தில் இருக்கிற வீடு டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கணும் ஹைட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பில்டிங் ஹைட்டு அந்த பில்டிங் லெவலுக்கு நம்ம வந்து சத்திரி வச்சுருக்கோம். நம்ம 5x4 வச்சுருக்கோம். பக்கத்தில் பில்டிங் இல்லைன்னா ஒரு 15 அடி இருந்தால் கூட போதும். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா. ஆனால் இந்த மாதிரி பக்கத்தில் பில்டிங் இருக்குது, புறாங்க பக்கத்தில் உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த பில்டிங் லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா புறாங்க மிஸ் ஆகி காலை விடாது. பக்கத்து வீட்லேயோ இங்கேயும் காலை விடாது. கரெக்டாக நம்ம சத்திரியில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். நம்ம அப்படியே ட்ரெயின் பண்ணி வந்தால் கரெக்டாக சத்திரியில் உட்காந்துடும் புறா. ஆனால் நம்ம அந்த பக்கத்தில் பில்டிங் ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஹைட்டு கம்மி பண்ணி போட்டோம்னா ஒரு வேலை புறாங்க வந்து மிஸ் ஆகி போய் அங்கே டயர்டாக வரனால, நம்ம அந்த ரேசிங் டைம்லாம் நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது புறாங்க டயர்ட் ஆகும்போது சத்திரியில் மிஸ் ஆகி அங்கே போய் விழுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற பில்டிங் லெவலுக்கு நம்ம சத்திரி பண்ணிக்கணும். பண்ணுறது நல்லது. இது புறாங்க நம்ம வெயில் டைம் போகும்போது சத்திரியில் போடும்போது காய்ச்சல் போடும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் தண்ணி வச்சு போடலாம். அந்த ஒரு சின்ன பாக்ஸில் தண்ணி வச்சு போடுறது ரொம்ப நல்லது. புறாங்க சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். சில பேர் அப்படியே போடுவாங்க. அப்படியே போட்டு புறாங்க சாயங்காலம் தான் இருக்கணும். காற்றில் போட்டு இவங்க தான் இருக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. புறாங்க காற்றில் நம்ம சத்திரி உள்ளே போடும்போது நினச்சி போடும்போது தான் தண்ணி வச்சுட்டு தான் தண்ணி வச்சு தான் உள்ளே நினச்சி போடணும். அதே மாதிரி இறக்கணுன்னே தண்ணி வைக்கணும். இந்த மாதிரி உள்ளே வச்சிங்கன்னா ஒன்றும் சேஃப்டி. நம்ம மேலே காலை கட்டி போடும்போது அந்த மாதிரி வைக்க முடியாது. அப்போ வந்து நீங்கள் வந்து போடுற டைமிங்கை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ காற்றால ஒரு 8 மணிக்கு போடுறீங்க போது ஒரு 11:30-12:00 உள்ள புறா இறக்கி உள்ளே போட்டுடலாம். இல்லை ஈவினிங்கில் ஒரு 2 மணிக்கு போட்டு ஒரு 4 மணிக்கு கூட புறாங்களை இறக்கி 2 மணிக்கு காய்ச்சல் போட்டு ஒரு 4 மணி போல் புறாங்களை இறக்கி உள்ளே தண்ணி வச்சு உள்ளே போட்டுடலாம். பவுண்ட் உள்ளே போடும்போது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தண்ணி வச்சு போனால் நீங்கள் மார்னிங் போட்டு கூட ஈவினிங் கூட இறக்கலாம். மார்னிங் வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சத்திரி ரெடி பண்ணி புறா சேஃபாக வச்சுக்கோங்க. சேஃபாக காய்ச்சல் போட்டு சேஃபாக இறக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வெயிலில் போட்டு வாட்டாதீங்க. எவ்வளோ குயிக்காக போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இருந்தால் கூட போதும். ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புறாங்களோட இது பொறுத்து, கொஞ்சம் இதுவாக இருக்கிற புறாங்களை டஃப்பாக இருக்கிற புறாங்களை ஒரு 15 நாள் கூட காய்ச்சல் போடலாம். நம்ம வீட்லேயே பொறிச்ச வடைங்களை வந்து நம்ம ஒரு 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே போட்டால் கூட போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த புறாங்க சுத்தாகிடும். அதுக்கப்புறம் நம்ம புறா விடும்போது எப்படி விட்டோம், எப்படி காய்ச்சல் பண்ணணும், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.